ஸோ ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே, இதான் நம்ம கேமலே. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு வேறு லெவலான ஒரு லக்கி மூமெண்ட்னு சொல்கிறேன், சொல்லலாம். அதை கூட வேறு லெவலான ஒரு மூமெண்ட் நடந்தது இன்றைக்கி எனக்கு ஒரு மேட்ச்சில். ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது லக்கி மூமெண்ட் வந்தது அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணி ஏதாவது என்னோடய இன்ஸ்டாகிராமில் அமைங்க. ஸோ அதையும் நான் பார்க்குறேன். ஸோ இல்லை அப்படின்னா, எதுவும் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் கீழே. ஸோ அதையும் நான் எல்லாருக்கும் ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ வாங்க, என்னோட லக்கி மூமெண்ட் இன்னைக்கு நடந்ததை போய் பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்கும்போது எல்லாம் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேமல் கேஸுக்கு. நான் போனதில் சொல்ல மறந்துட்டேன், அந்த கிளிப்பில் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதனால் இந்த இதில் சொல்லிட்டேன். ஸோ நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அது கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளோட வீடியோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதான் அந்த மேட்ச் கைஸ். இது நம்ம காலையிலேயே விளையாண்டது, நான் இன்னும் நான் ரெக்கார்ட் பண்ணலை அப்போது வந்து. ஸோ வேறு லெவலான ஒரு மேட்ச் நடந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நான் மைனர் லெஃப்ட் சைடில் வச்சுருக்கேன், பார்த்திங்கன்னா காப்ளியன் ஸ்பியரும் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் மோஸ்ட்டாக என்ன வைப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஃபர்னோ ட்ராகன் தான் வைக்க போகிறேன் நினைக்கிறேன். ஆமாம், அதான் வச்சுருக்கேன். இன்ஃபர்னோ ட்ராகன் நான் வச்சுருக்கேன் அந்த இடத்துல. ஸோ ரேஜும் கீழே குட்டி போச்சு, பாப்போம் இப்போ. இப்போ நான் மெகா நைட் வைப்பேன். ஸோ ரெண்டுமே பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு, அதுவும் இறந்துருச்சு. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாப்பை தப்பாக வச்சிட்டேன் கைஸ். நான் ஆக்சுவலி அது மேலே தான் வைக்கலான்னு பார்த்தேன், சரியா தப்பாக விழுந்துருச்சு. ஸோ எல்லாருமே கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க மக்களே, எல்லோரும் லைக்கை போட்டுருங்க. ஸோ சண்டே லைவ் போடுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் கைஸ், ஏன்னா மண்டே அடுத்த நாள் வந்து எனக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ பார்க்கலாம், ஃப்ரைடே அந்த மாதிரி ஏதாவது போட முடிஞ்சா பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் டிஃபென்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் மைனர் அடிக்க விடாமல், ஆனால் அதை அடிச்சிடும். ஸோ அடிக்க விடாமல் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரைட்டில் நான் வந்து இன்ஃபர்னோ ட்ராகன் வச்சுருக்கேன், ஆனால் அவர் இது போட்டார் எலக்ட்ரோ ட்ராகன், சி சாரி எலக்ட்ரோ விசார்ட் போட்டார். ஸோ இப்போ பேண்டிடும் இந்த சைடு மஸ்கட்டரும் வருது. ஸோ அது கண்டிப்பாக போயிடும் தெரிஞ்சிச்சு, அதனால் நான் எதுவுமே பண்ணல. ஸோ 2x எலிக்சர் இப்போ வந்திருக்கு, இப்போ தான் நம்ம எல்லாத்தையும் இறக்கலாம். ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அவர் வாழ்க்கையை வச்சு ஒரே சொலட்டில் சொலட்டிட்டார் எல்லாத்தையும். இப்போது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ விசார் வச்சுருக்காருங்க. ஸோ ரெண்டு மெகா நைட்டு வேறு லெவலாக இருக்கும். ஸோ நானும் அப்படி தான் எதிர்பார்த்தேன் கைஸ், ஆனால் அவன் பயங்கரமாக நல்லா டிஃபெண்ட் பண்ணிட்டான், அவன் செமையாக டிஃபெண்ட் பண்ணிட்டார் அவர். ஆனால் பயங்கரமாக அவருக்கு அடி பயங்கரமாக வேறு லெவலாக விழுந்தது, ஆனால் அவர் செமையாக டிஃபெண்ட் பண்ணிட்டாரு. ஸோ நான் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டவர் இனிமேல் அடிக்க முடியாது அப்படின்னு நான் ரைட் சைடில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன், ரைட் சைட் டவரில் அப்படியே அடிச்சு முடிச்சிருந்தேன் அப்படின்ட்டு. ஸோ இன்னும் அவர் பயங்கரமாக டென்ஷனில் இருந்தார், ஏன்னா நிறைய பேருக்கு தடுமாறும் போக போக, பயங்கரமாக அப்படியே டென்ஷனில் நம்மளுக்கு அப்படியே தடுமாறும் யார் வின் ஆகுவா அப்படின்ட்டு. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கெலிட்டன் பேரல் வச்சுட்டு பின்னாடியே இன்ஃபர்னோ ட்ராகன் ஊடுறேன். ஸோ அவர் லேட்டாக வச்சுட்டாரு, அதனால் எனக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் ஆகிடுச்சு. ஸோ வேறு லெவலாக டேமேஜ் ஆகிடுச்சு கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா பேண்டேட் வச்சு முடிச்சிடலான்னு பார்த்தார் அவர், ஆனால் செம்மையாக அடித்தார் கைஸ் அவர். ஆனால் நான் பயங்கரமாக முடிச்சிட்டேன். அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா மைனர் வேறு லெவலில் அடிச்சுட்டு இருந்திருக்கு. இப்போ நான் ஸ்கெலிட்டன் பேரல் வச்சுருக்கேன். ஸோ ஸ்கெலிட்டன் பேரல் கொஞ்சோண்டு ஹிட்டு கொடுத்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேட்ச் வருது, இது கன்ஃபார்மாக இறந்துடும் எனக்கு தெரியும். ஸோ திருப்பியும் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மெகா நைட்டை வச்சிட்டேன், ஏன்னா மைனரும் ஒன்றும் அவ்வளோவா டேமேஜ் கொடுக்காது. ஸோ ஈஸியாக போட்டுடலாம். ஸோ நானும் மைனரை வச்சேன் கைஸ், பொறுமையாக பாருங்கள். இப்போது நான் திருப்பியும் எதுவும் ரீவைண்ட் பண்ணியே காமிக்கிறேன். ஸோ வேறு லெவலாக ஒரு ஸ்கெலிட்டன் பேரல் வேறு லெவலாக அடிச்சிச்சு. ஸோ ஃபுல்லாக முடிச்சிடும் நினச்சேன், ஆனால் முடிக்கலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது முடிச்சாச்சு, இப்போ யாரும் பார்த்துருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். இருங்க, நான் இப்போ திருப்பி
ஸோ எல்லோரும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வேற லெவலான ஒரு மூமெண்ட், லக்கி மூமெண்ட்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அது ப்ளஸ்ஸாகவும் ஆயிடுச்சு எனக்கு, நான் வின்னாகவும் ஆயிட்டேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கீழே லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேம் கைஸ்க்கு. ஸோ புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஸோ இப்போதைக்கு என்னோடய ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டில் நிறைய பேர் இப்போ கொடுத்துக்கிட்டே வராங்க. ஸோ இவங்களாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா நான் கன்ஃபார்மாக கொடுக்குறேன், நீங்கள் கேளுங்க. வேணுன்னா கமெண்ட்டை போட்டு விடுங்க கீழே. ஸோ அப்படியே இந்த வீடியோ மறக்காமல் லைக்கை போட்டு விடுங்க கைஸ். ஒரு 10 லைக் வரும்னு நான் பார்ப்போம் இந்த வீடியோவுக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், டாட்டா பை பை. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸோ அடுத்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேறு லெவலான ஒரு டெக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் எல்லாம் காத்துட்ருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், பார்ப்போம். டாட்டா பை பை.